வெற்றி யாத்திரையை கௌரவித்து என் ஆட்சி அதிகாரத்தை அங்கீகரித்து உன் வீரவாளை என் தூதுவனிடம் ஒப்படைத்து என் குறுநில மன்னனாவா என ஆசைப்படுகிறேன். சமயமில்லை நண்பனே, சரணமா ரணமா? நீங்கள் வயிற்றில் சுமந்தது மனிதனை அல்ல, மரண ஹோமத்தை, மகா யுத்தத்தை. மகனை நான் வயிற்றில் சுமந்து போது யுத்தத்திற்கு சென்றீர்கள். இப்பொழுது இன்னொரு மகனை நேரடியாகவே யுத்தத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள். நீங்கள் மனிதன் தானா? இந்த 33 கரவாட்களையும் உருக்கி ஒரு மகா வீரவாளை தயார் செய்யுங்கள். அந்த வீரவாளை தரித்து சிம்மாசனத்தில் அமரும் இந்த சிம்மத்தை பார்த்து அகில உலகமும் வியந்து நிற்க வேண்டும். சாத்தகர்ணி, நான் சிந்துவிலிருந்து ஆக்கிரமித்துக் கொண்டு வருவேன். அலெக்சாண்டரால் அசைக்க இயலாத அகண்ட பரதகண்டம் என் சொந்தமாக போகிறது. எழுச்சியே நமது அடையாளம், இனி எங்கும் நமது அதிகாரம். புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாரத ராஜ்யத்தை பகையவர்கள் ரத்தத்தால் பரிசுத்தம் செய்வோம். எதிரிகள் சிரசை வெட்டுவோம், வெற்றி முரசை கொட்டுவோம். எட்டு திக்கும் வெல்ல வீரமீசை முறுக்குவோம்.